ராமபுரத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள கடையில் வேலை செய்து வருகிறார். அங்கு ராமபுரம் டிஎல்ஏ வளாகத்தில் உள்ள கேன்டீனில் வேலை செய்யும் ஆம்ப்ரூஸ் என்பவருக்கு சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்துள்ளார். இருவரும் நெருங்கி பழகியதால் சிறுமி கர்ப்பமாகியுள்ளார். அப்போது அவர் இதை யாரிடமும் கூற வேண்டாம், விரைவில் திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறியதை நம்பி சிறுமி தனது கர்ப்பத்தை மறைத்து வந்துள்ளார். இதனை அறிந்த சிறுமியின் தாய் அதிர்ச்சியடைந்து ஆம்ப்ரூஸிற்கு போன் செய்து கேட்டபோது திருமணம் செய்ய முடியாது என மறுத்துள்ளார். இந்நிலையில் தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்தது. பின்னர் இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பெயரில் வலசரவாக்கம் மகளிர் காவல்துறையினர் ஆம்ப்ரூஸ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உத்தமப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அபுதாகிர் அவரது குடும்பத்துடன் வந்து மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் அவர்களை சந்தித்து புகார் மனுவை வழங்கினார். அதில் உத்தமப்பாளையத்தில் தனக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் 52 சென்ட் இடம் உள்ளதாகவும் இதனை யாமைதன் என்பவர் உத்தமப்பாளையம் சர்பதிவாளர் அழகுமலை என்பவருக்கு லஞ்சம் கொடுத்து மாற்றி பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் எனவே தனது சொத்தை மீட்டுத் தரவும் குற்றவாளிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மீன் மார்க்கெட் இயங்கி வருகிறது. இங்கு பல்வேறு பகுதியில் இருந்து மீனவ பெண்கள் வியாபாரிகள் மீன்களை எடுத்து வந்து விற்பனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த நகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று விடுமுறை தினம் என்பதால் மீன் விற்பனை செய்யக்கூடாது என கூறி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மீன், இறால், நண்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து சீர்காழி நகராட்சி அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மீன் வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று மீன் கூடைகளை வைத்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இரவச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சோமன் தேன்மொழி தம்பதியினர். இவர்களது மகன் வேம்பரசன் 6ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். மகள் அபிருதா 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஆயுத பூஜை விடுமுறை என்பதால் தேன்மொழி தனது குழந்தைகளை ஊஞ்சலையில் உள்ள தனது சகோதரியின் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது மாலை அவர்கள் அனைவரும் குளத்திற்கு துணி துவைக்க சென்றுள்ளனர். அப்போது குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்றதால் குழந்தைகள் நீரில் மூழ்கியுள்ளனர். இதனைக் கண்ட தாய் கூச்சலிட்டதன் பெயரில் ஓடிவந்த அப்பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக குழந்தைகளை மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக 3வது முறையாக தடங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து பெண்ணாகரம் தொகுதிக்கு விரகி தந்த தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தடங்கம் சுப்பிரமணியனிற்கு பாப்பரப்பட்டி கீழ்பேருந்து நிலையத்தில் வாட வேடிக்கையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த தொட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராணி. தலித் சமூகத்தை சார்ந்த இவர் அக்கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவியாக பணியாற்றி வருகிறார். இவர் சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் ராஜேந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகளான கான்ட்ராக்டர் ராமதாஸ், செல்வகிருஷ்ணன் ஆகியோர் எந்த பணியும் செய்ய விடாமல் தடுத்து சாதியை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த செல்வராணி விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குடிக்கு உட்பட்ட மலப்பாளையம் பெரிய நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் இரவு வெளியே சென்றிருந்த நிலையில் ராஜாவின் மனைவி மற்றும் குழந்தைகள் வெளியில் படுத்து உறங்கியுள்ளனர். இந்நிலையில் இவர்களின் வீட்டிற்குள் நுழைந்த மர்மநபர்கள் பீரோவை உடைத்து அதில் இருந்த 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சி பின்புறம் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடத்தை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் நகரமன்ற தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் வாழ்த்துரை வழங்கினார். இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன், கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பாலசுப்பிரமணியன், பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி தாலுகா மஞ்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியன். விவசாயியான இவருக்கு மஞ்சம்பட்டியில் சுமார் 13 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்நிலையில் தனது விவசாய நிலத்தை ஒட்டி மின்கம்பி செல்வதால் மரத்தின் கிளைகள் உரசுவதை தவிர்ப்பதற்காக அதனை சுப்பிரமணியன் வெட்டியுள்ளார். இதனை அறிந்த மருங்காபுரி வட்டாட்சியர் லட்சுமி போலீசில் புகார் அளிக்காமல் இருப்பதற்கு அவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அப்போது போலீசாரின் வழிகாட்டுதலின்படி அவர் 10,000 ரூபாய் லஞ்ச பணத்தை தாசில்தார் லட்சுமியிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் அமைந்துள்ள வேல்ஸ் கல்லூரியில் இசை மாரத்தான் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த உலக சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் திரைப்பட இயக்குநர் பாக்யராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். 18 இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து 10 மணி நேரம் 120க்கும் மேற்பட்ட தெய்வீக பாடல்களை பாடி உலக சாதனை படைத்தனர். நாகை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் குறுவை சாகுபடியின் போது பிடிக்கும் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்தது. இதனால் விவசாயிகள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் நாகை மாவட்டம் திருவாய்முறையைச் சேர்ந்த விவசாயி ரெங்கராஜுலு இயற்கை சீற்றத்தை தாக்குப்பிடிக்கும் புதிய ரக TPS5 என்ற நெல் சாகுபடி செய்துள்ளார். 120 நாள் பயிரான TPS5 அமோக விளைச்சலுடன் அறுவடைக்கு தயாராக உள்ளது. இந்நிலையில் தமிழக வேளாண்துறை இயக்குநர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆகியோர் இன்று நாகை மாவட்டம் திருவாய்மூரில் புதிய ரக நெற்பயிரை பார்வையிட்டனர். அதன் பின்னர் நெற்பயிரின் தரத்தையும் அவர்கள் கேட்டறிந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கார்மாங்குடி ஊராட்சியில் 80 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடம் மற்றும் புதிய துணை சுகாதார நிலையங்களை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம், விருதாச்சலம் சர் ஆட்சியர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், ராதாகிருஷ்ணன் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கீழ்வளையமாதேவி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் திட்டம் மூலம் தேர்தல் வாக்காளர் வரைபடம் மற்றும் கோலம் போடும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழ்வளையமாதேவி ஊராட்சி மன்ற தலைவர் பாலம்மா சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புவனகிரி மகளிர் திட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரி, சின்னப்பொண்ணு வசந்தபிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டக் களத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவு நாளை ஒட்டி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினர். மேலும் ஒன்றிய அரசு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும், படுகொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சார்பாக இரத்த கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் மாநில தலைவரும் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளருமான சுப்பிரமணியன் பணிப்போய்வு ஊதிய பலன்களை உடனடியாக வழங்கக் கோரி வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு தனியார் மஹாலில் ஸ்ரீ தனலட்சுமி நினைவு ஃபவுண்டேஷன் சார்பில் மாநில அளவிலான ஆண்களுக்கான ஆணடகன் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்த இளைஞர்கள் ஆணடகன் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டவர்களில் முதலில் வெற்றி பெற்ற மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஆணடகனாக தேர்வு செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யூனிவர் காயின் என்ற பெயரில் டிஜிட்டல் காயின் நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி நடந்தது. இது தொடர்பாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து பிரகாஷ், ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர் பிரகாஷ் தலைமையில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்தனர். அதில் இந்த வழக்கில் தொடர்புடைய மீதமுள்ள 4 பேரை கைது செய்ய அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சியில் நேற்று இரவு சத்திரம் பேருந்து நிலையம் அருகே பயங்கர வெடி சத்தத்துடன் பலூன் விற்பவர்கள் வைத்திருந்த ஹீலியம் சிலிண்டர் வெடித்தது. பலூன் விற்று வந்த வட மாநிலத்தவர்களிடம் மாட்டு ரவி என்ற ரவுடி மாமூல் கேட்டு மிரட்டியதாகவும், ஹீலியம் சிலிண்டர் அருகே அவர் புகைப்பிடித்தபோது அது வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் ரவுடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
அளவுக்கு அதிகமாக சிலிண்டரில் ஹீலியம் அடைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் பலூன் விற்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த அனார்சிங் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் சுமார் 1600 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஈஸ்வரன் திருக்கோவிலும் 1350 ஆண்டுகள் பழமையான பெருமாள் கோவிலும் 500 ஆண்டுகள் பழமையான அங்காளம்மன் திருக்கோவில் உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இந்த சூழலில் ஈஸ்வரன் திருக்கோவில் மற்றும் தனியார் பள்ளி இடையே புதிதாக சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்மயானம் அமைக்க ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருந்தது. இந்த தீர்மானத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்த நிலையில் அண்மையில் அங்கு நில அளவை செய்யப்பட்டு முதற்கட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திடீர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.